ஜும்மா தினத்தில் ரசூலுல்லா இஸ்லா அலுவலம் ஹொத்துபா நிகழ்த்தி கொண்டிருக்கிற நேரத்தில் இதா இது காம ரஜுல் ஒரு மனிதர் எழுமி நின்றார் ஃபக்கா அலையா ரசூல் அல்லா அல்லாவின் தூதரே ஹலகத்தில் குரா ஹலகத்தி ஷா ஃபது உல்லாஹ இஸ்கீனா ஃபமத்தி அதாவது கால்நடைகள் அழிந்து விட்டன குரா அப்படி என்று சொல்கிறது ஒரு ஆட்டுடைய அதாவது ஒரு 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 மாடு எடுத்துக்கணும் சொன்னால் மாட்டுடைய லாட பகுதி இருக்குது அதுக்கு மேற்பட்ட அந்த துண்டுக்கு என்ன செய்வாங்க குரா அப்படின்னு சொல்லுவாங்க இவைகள் அழிந்து விட்டன ஹலகத்தி ஷா ஷாத் அப்படின்றது ஆடு ஆடுடைய பன்மை தான் ஷா என்று சொல்லுவாங்க இவைகள் அழிந்து விட்டன அப்படின்னா ஆடு மாடுகள் மந்தைகள் எல்லாம் அழிந்து விட்டன வறட்சியால எங்களுக்கு அல்லாஹூ தாலா மலை பொழிய துவா கேளுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி சலாஹா அலைஹி வஸல்லம் கைகளை நீட்டி பிரார்த்தனை செய்தார்கள் பிரார்த்தனை செய்தார்கள் قال انس انس رضي الله عنه அவர்கள் சொல்கிறார்கள் வ இன்ன السமா ஓ மத்தன மத்த அத கையை நீட்டி என்ன செய்தார்கள் எதை இரண்டு கைகளையும் நீட்டி வ தஆ பிரார்த்தனை செய்தார்கள் قال انس انس رضي الله عنه அவர்கள் சொன்னார்கள் வ இன்ன السமா லமிஸ்லு ஜுஜாஜா அந்த நேரத்தில் வந்து வானம் இருந்த நிலை எப்படி என்று சொன்னால் லமிஸ்லு சுஜாஜா ஒரு கண்ணாடியை போல இருந்தது ஒரு கண்ணாடியை போல வானம் இருந்தது ஃபஹாஜத் ரீஹுன் அன்ஷஅத் சஹாபன் ப சுசல்ஹாஸில் அந்த கையை நீட்டி துவா கேட்ட உடனேயே ஃபஹாஜத் ரீஹுன் அங்கே வேகமாக காற்றடிக்க ஆரம்பிச்சு வேகமாக காற்றடிக்க ஆரம்பித்தது அன்ஷஅத் சஹாபன் அந்த காற்றின் மூலம் மேகம் உருவானது அந்த காற்றின் மூலம் மேகங்கள் உருவானன தும்ம ஜிதமா தும்ம அர்சலத்தி சமா உ அசா பின்னர் அந்த மேகங்கள் அதாவது ஒன்று சேர்ந்தன பின்னர் வானம் தனது வாயை திறந்தது அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறாங்க அந்த அதையும் சொல்கிறாங்க அப்படின்னா என்னன்னா அசாலி அப்படின்னு சொல்றது தோல் பாத்திரங்களை கட்டி வச்சு அதுல ஒரு வாய் வச்சிருப்பாங்களே அதுக்கு அசாலி என்றது அப்போ அதை திறந்தது அப்படின்னு சொன்னேன்னா கொட்டியது தண்ணீர் என்றது மலை கொட்டியது ஃபஹரஜினா நஹூதுல் மா ஹத்தா அத்தைனா மன்சீலனா ப மனாசுலடா பள்ளியை விட்டு வெளியே வெளியேறுறோம் தண்ணீரை மூழ்கி தான் நம்ம என்ன செஞ்சோம் வீட்டுக்கு போன அவ்வளவுக்கு வெள்ளம் பொருண்டு என்ன செய்யுது ஓட ஆரம்பித்தது நாங்க வந்து என்னது அதுல வந்து மூழ்கி என்று சொன்னா அவ்வளவுக்கு எங்களை நிரப்ப ஆரம்பிச்சிட்டு காலெல்லாம் தண்ணீர் படுற அளவுக்கு வெள்ளம் என்ன உயர்ந்தது வீட்டுக்கு போறது முன்னால் என்னது கடும் மழை பொழிந்தது ஃபலம் நசல் நும் தருள் ஜுமா அடுத்த ஜும்மா வரைக்கும் எங்களுக்கு மழை பொழிந்து கொண்டே இருந்தது அடுத்த ஜும்மா வரைக்கும்னா அடுத்த வாரம் அப்படின்னா ஒரு ஏழு நாட்கள் தொடர்ந்து மழை பொழிந்து கொண்டே இருந்தது தாலிக்கர் ரஜுல் அந்த வைத்து அந்த மனிதர் அல்லது இன்னொரு மனிதர் அந்த ஜும்மால வைத்து அந்த மனிதர் அல்லது இன்னொரு மனிதர் எழும்புகிறாரு ஃபகால யா அசூல் அல்லாஹ அவர் சொல்றாரு அல்லாஹ்வின் தூதர் தஹதமத்தில் புயூ முயூத் ஃபதவுல்லாஹ் யா வீடெல்லாம் உடஞ்சிட்டு வீடெல்லாம் என்ன செஞ்சுட்டு காலியாகிட்டு வீடெல்லாம் தகர்ந்துட்டு அதனால நீங்க அல்லாஹிடத்தில் துவாக்க கேளுங்கள் அதாவது மலையை நிறுத்துமாறு மலையை நிறுத்துமாறு துஆ கேளுங்கள் ஃபதபஸ்ஸம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல இருந்து புன்னகைத்தார்கள் இவர் இப்படி சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்னகைத்தார்கள் சும்மா கால ஹவாலைனா வலா அலைனா யா அல்லாஹ் எங்களுக்கு சூல தேவை உள்ளவர்களுக்கு பொலியவை எங்களுக்கு எதிராக பொலிய வைக்காதே மலையை எங்களுக்கு எதிராக பொலிய வைக்காதே ஃபனதர்து இல ஸஹாப் அனஸ் நான் சொல்றாங்க மறுபடியும் அந்த மேகத்தை பார்த்தேன் தஸத்த ஹவுல் அல் மதீனா அந்த மேகங்கள் உடைந்து மதீனாவில் என்னது செதறியது அப்படின்னா என்ன பிரிஞ்சி பிரிஞ்சு போயிட்டு அப்படி செதறியத்தை பார்த்தேன் இக்லீல் ஒவ்வொன்றும் ஒரு வட்டம் மாதிரி என்ன செஞ்சுட்டு ஆகிட்டு அதாவது ஒதுங்கிட்டு அப்படி ஒரு வட்டம் மாதிரி மதீனாவில் என்ன செஞ்சுட்டு செதறியது அதாவது மேகங்கள் செதறியன் மூலம் ஒரு வட்டம் என்ன செஞ்சுட்டு ஏற்பட்டு விட்டது என்று சொல்லி அனஸ்ரதி அல்லா உன்னரும் சொல்கிறார்கள் இந்த செய்தியில பல படிப்பினைகள் எங்களுக்கு என்ன செய்து இருக்குது ஒன்று ரசூடுல்லா சலாஹ் அலி வசல்லாம் அவர்கள் ஒரு விஷயத்துக்கு துவா கேட்டால் அது உடனே அங்கீகரிக்கப்படும் என்பதை இந்த செய்தி என்ன செய்து அந்த இடத்துல சொல்லுகிறது ரசூசலாசலம் கையேந்திராங்க கையேந்திய உடனே அப்படின்னா ஜும்மா ரசூசலால் சுருக்கமான நேரம் முன்னால் மழை பொழிந்து அதாவது வழிந்து ஓடுகிறது என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ரசூல்லா சலாஹா அலுவலாம் அவர்களுடைய துவாவுக்கு எவ்வளோ ஒரு பறக்கத்தை வைத்திருந்தான் என்பதற்கு இது ஒரு செய்தி அதே போல் முடியிற நேரத்தில் கூட இந்த மாதிரி நடந்தது என்பது என்னது ஒரு அற்புதம் என்பதற்கான செய்தி அதனாலதான் இம்மாம் புகார் இதை பதிவு செய்கிறார் இரண்டாவது ஒரு அம்சம் என்னென்று சொன்னால் நபித்தோழர்கள் இயற்கையோடு எவ்வளோ ஜோயின் இருந்தாங்க எவ்வளோ இணைந்து இருந்தார்கள் என்பது எங்களுக்கு மழை பொழிகிற நேரத்தில் மேகம் என்ன நடந்து மழை பொழிதுன்னு என்ன செய்யாது எங்களுக்கு விளங்காது ஆனா அவர் ரெண்டு விஷயத்தை சரியா சொல்றாரு முதலாவது காற்றடித்தது இந்த காற்றின் மூலம் அதாவது நிறைய மலை எனது சஹாபன் அதாவது ஆரம்ப அதாவது உருவாக ஆரம்பித்தன இந்த மேக உருவாக்கத்தின் அத்தஜித்தம் அவைகள் ஒன்று சேர்ந்தன அவள் மலை சேர்வதற்கு முன்னால் காற்றும் காற்றுக்கு பின்னால் அந்த மேகங்கள் வந்து உருவாகுவதும் மேகங்கள் உருவாக்கத்துக்கு பின்னால் அவைகள் ஒன்று சேர்வதும் இதுதான் மலைக்குரிய ஆரம்பம் என்ற செய்தி அல்லாஹ் குருவானலே சொல்றாங்க

காரணம் இல்லைன்னு சொன்னால் அவங்க வியாழக்கிழமை வந்திருக்கலாம் சனிக்கிழமை வந்து சொல்லிக்கலாம் ஆனால் அவங்க மதீனவாசிகள்ல பெரும்பாலும் ஜும்மாவுக்கு வரவங்க வந்து ஜும்மாவில் மதீனாவாசிகள் இருப்பதை போல வெளியிருந்து வருகின்றவர்கள் என்ன செஞ்சாங்க அதிகமாக இருந்தால் அவங்க சொல்றது கிராமவாசிகள் கிராமவாசிகள் இப்போ மதீனா சிட்டி என்று சொன்னால் அவங்க வந்து ஒவ்வொரு கரியால் இருந்து அந்த மாதிரி இடங்கள்ல இருந்து அவர்கள் ம மதீனாவுடைய மூளைகள் இருந்தெல்லாம் என்ன செய்வார்கள் அங்கே வருவார்கள் அப்படி வருகிற நேரத்தில் வந்து அவங்க வந்து என்ன செய்வாங்க வியர்வை வாசங்கள்லாம் அவங்களுக்கு அடிக்கும் அதனால தான் ரசூல்லா செல்லார்கள் சொன்னாங்க நீங்கள் வந்து குளிச்சுங்க எல்லோரும் கத்த செலுத்தும் குளிச்சுட்டு என்ன செய்ய வாங்க வருகிற நேரத்துல குளிச்சுக்கோங்க வியாபாரத்துக்கு போறீங்க அப்படியே இங்கே என்ன செஞ்சிடவானா வந்து விட வேண்டாம ரசூர்ல்லா இஸ்லாவ சிலவங்க சொன்னாங்க பார்க்குறோம் அதே போல் பெருநாள் தொழுகையில் வச்சு ரசூல் சலாஹ் அலுவலங்க என்னது ஜும்மாவுக்கு சலுகை வழங்கின செய்தியை பார்க்குறோம் ஜும்மா பெருநாள் தான் ஒன்று சேர்ந்தேன் ஏன்னா ரெண்டு முறை வரணும் அவங்க அவங்க திருப்பி என்ன செய்யணும் கிராமங்கள்ல இருந்து இரண்டு முறை வர வேண்டிய ஒரு நிலைமை என்ன செய்யும் ஏற்படும் என்பதனால ரசூல் சல்லாஹா செலம் அவர்கள் சலுகை வழங்கினார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம் அப்போ இந்த செய்திகள் எல்லாம் ரசூல் சல்லா ஹுலேவசலமுடைய காலத்தில் ஜும்மா என்பது ரசூல் செல்ல அல்ல அவர்கள் இருந்த இடத்துல மட்டும்தான் என்ன செஞ்சது நடந்தது அப்படி என்பதற்கான ஒரு ஆதாரமாக இருக்குது கிராமப்புறவாசியில் அப்போ என்ன செய்வது என்று அவங்க நாலு பேர் அங்கே ஒன்று கூடி ஜும்மா என்ன செய்யலை அந்த இடத்துல நடத்தலை அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க லுகர் தான் தொழுதாங்க அவங்க என்ன செய்ய லுகர் தொழுகிறது பாவம் இல்லை லுகர் தொழுகிறது வந்து ஜும்மா தொழ முடியாம போனவங்களுக்கு ஏன்னா லுகர் தொழுவது பாவமெல்லாம் இல்லை அப்ப லுகர் தொழுதார்கள் அப்படின்னு சொன்னா என்ன ஜும்மா சந்தர்ப்பம் கிடைக்காதவங்க எல்லாம் என்ன செய்தார்கள் லுகர் தொழுதார்கள் யாருக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிட்டா அவங்க என்ன செஞ்சாங்க அவர்கள் வந்தார்கள் என்ற செய்தியெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அப்ப இது தான் அவரு அந்த அடுத்த வாரம் வந்து சொல்றாரு ரசூல் சலம் உலகம் அவர்கள்ட்ட வந்து சொல்லுகின்ற அளவுக்கு ரசூல் சலச வீடுகள் டேமேஜ் ஆனது தெரியாம இருந்ததா அப்படின்னா சிட்டியில் அது நடக்கல அந்த மாதிரியான எனது இந்த மாதிரி உடைப்பாடுகள்லாம் சிட்டியில் நடக்கல கிராமப்புறங்களில் தான் என்ன செஞ்சது அது இருக்கிறது என்ற செய்தியை என்ன செய்யுது இது சொல்லுது அடுத்த இன்னொரு அம்சம் என்னன்னா நான்காவது மலைக்கு எதிராக எப்போயும் துவா கேட்க கூடாது மலைக்கு எதிராக பாருங்க எப்படின்னா மனிதனை பொறுத்த வரைக்கும் எப்படி விரும்புவோம்னா ஒவ்வொருத்தரும் அல்லா எனக்குரிய வேலையெல்லாம் எல்லாம் ஒழுங்கா செஞ்சிடணும் அப்படி என்ன மாதிரி தான் மனிதன் மனநிலை என்ன செய்யும் இருக்கும் நான் போற நேரத்துல என்னென்ன எனக்கு வாழ்க்கைக்கூடிய கூடிய சௌகரியங்கள் இருக்கோ அதெல்லாம் நடக்கணும் மழை இடத்துல நிக்க நின்றுனு அல்லாம நினைச்ச மாதிரி மழையை பொழி வச்சுட்டு கூடாது திடீர்னு நம்ம மழை பொழிஞ்சிட்டீங்க அது நம்மளுக்கு பாதிப்பாக உடனே நிறுத்தின என்ன செஞ்சுருவணும் மலையை நிறுத்திடணும் இப்படித்தான் மனிதனுடைய எதிர்பார்ப்பு என்ன செய்யும் இருக்கும் மனிதனுடைய எதிர்பார்ப்பு இப்படித்தான் இந்த மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலே தனக்கு விருப்பம் மாதிரி எல்லாம் நடக்கணும் என்பதுதான் மனிதனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும் அதாவது மலையை வேணும் நாளைக்கு இது வானம் எல்லாம் என்ன செஞ்சுட்டு நாசமாயிட்டு சொல்லுவான் ஆனா அல்லாஹு ரபுல் ஆலமீனை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு மனிதன் என்ன செய்யக்கூடாது அதாவது சில அருள்கள்ல நடக்க கூடாது எப்பையும் நம்ம போதும் என்றது அல்லாவுடைய அருள் விஷயத்துல சொல்லவே கூடாது அல்லாவுடைய அருள் விஷயத்துல போதும் என்று சொல்லக்கூடாது குறிப்பாக உணவு விஷயத்தில் எப்படி சொல்கிறோம் ஹைர மக்ஃபியின் வலா முஹத்தாயின் வலா முஸ்தகரன் ரப்படா ஆனால் நம்ம போதும் என்று சொல்ல மாட்டோம் இது தேவையில்லை என்று சொல்ல மாட்டோம் இதுதான் கடைசி நம்ம என்ன செய்ய மாட்டோம் சொல்ல மாட்டோம் எங்களுக்கு இன்னும் தேவை அலமதுல்லா என்று சொல்வது போதும் என்பதற்கல்ல எங்களுக்கு நிறைய தேவை அதாவது துவாவில் வந்து சிலர் வந்து தவறான புரிதல் வச்சுக்கிறாங்க மனிதனை மாதிரியே இறைவன்ற விஷயத்தில் நடந்து கொள்ற துவாவுடைய தவறான புரிதல்கள் நிறைய இருக்குது அதில் ஒன்று தான் என்னது அல்லாவுக்கு நஷ்டம் வராமல் பார்த்துக்கிற மாதிரி துவா கேட்குறது அல்லாவுக்கு நஷ்டம் வருமா வராது ஆனால் துவால என்ன செய்யறது எல்லாம் எனக்கு பெரிய ஒன்றும் தேவையில்ல எனக்கு சாதாரண ஒரு வீடு ஒரு வாகனம் இது மட்டும் இருந்தால் போதும் அல்லாவுக்கு நம்ம ஒரு மனிதன் அல்லாவிட்ட கேட்குற நேரத்தில் ரசூலாங்க நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபிர்தோசை கேளுங்கள் ஃபைனஹூ ஆல் அல் அதான் சொர்க்கத்துடைய உயர்ந்த இடம் மட்டும் ரசூலாங்க சொல்கிறாங்க அப்போ அல்லாவிடத்தில் கேட்குற நேரத்தில் பெரிதாக கேட்கணும் சபபுகள் எல்லாம் பார்த்து என்ன செய்யக்கூடாது கேட்கக்கூடாது ரசூலுல்லா சல்லா அலுவலு வஸ்லாம் அல்லாஹிடத்தில் ஒரு மாளிகை கேட்டார்கள் செய்தி நம்ம பார்க்கணும் அல்லாஹிடத்தில் ரசூல் சல்லா அலுவலு வஸ்லாம் ஒரு மாளிகை கேட்டார்கள்

அதாவது உங்களுக்கு பிந்திய முந்தியதை விட பிந்திய வாழ்வு உங்களுக்கு சிறந்தது இறைவன் உங்களுக்கு தருவான் நீங்கள் பொருந்தி கொள்வீர்கள் அப்படி என்று சொல்லி தாலா ரசூல் சலாஹா உலகம் எப்படி வார்த்தை சொல்றான் நீங்கள் பொருந்தி கொள்வீர்கள் என்று ரசூல் சலா உலகம் அவருடைய அந்த ரிதாவ் அல்லாஹு செய்கிறான் நேரத்தோட சொல்லிட்டான் தருகின்ற பொழுதே நீங்க ஏற்றுக்கொள்வீங்க அது அதை விரும்புவீங்க நீங்க அப்படின்னு அல்லா உத்தாலா சொன்ன சொன்னார்கள் என்று அல்லாஹத்தால சொன்னா என்று பார்க்கிறோம் பாக்குறோம் இறைவனுடைய விஷயத்துல மனிதர்களை போல என்ன செய்யக்கூடாது நம்ம நடந்து கொள்ளக்கூடாது ஒன்றில் நீ வந்து ஒன்றில் இதை தாண்டி இறைவன் செய்யக்கூடாது கேட்கக்கூடாது தந்தா முழுமையாக தா அப்படின்ற மாதிரி இறைவனிடத்தில் நம்ம கேட்க வேண்டும் இப்போ சொர்க்க நரக விஷயத்துல எப்படி கேட்பாங்க எனக்கு சொர்க்கம் போனா போதும் பெரிய சொர்க்கம் எல்லாம் எனக்கு என்னது தேவையில்லை சொர்க்கம் போனா போதும் பண்ணுவாங்க இல்லை சொர்க்கம் போனா போதும் என்பதல்ல ஒவ்வொரு மனிதன் என்ன செய்வான் நரகத்திலிருந்து விடுதலை ஆரம்பத்தில் விரும்புவான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நெருக்கண்ணுவான் பொறோ வாசலுக்கு போகணுவான் பொறோம் சொர்க்கத்துக்கு போவான் மனிதனுடைய மனநிலை என்ன சத்தியம் பண்ணும் எப்படி அல்லாவின் மீது ஆணையாக அதாவது உனது கண்ணியத்தின் மீது ஆணையாக இதுக்கு நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு அல்லாவுக்கு முன்னால சத்தியம் அதை முடிப்பான் எப்படி அல்லாஹுக்கு முன்னால சத்தியம் பண்ணுறா உனகிட்ட இதுக்கு பிறகு நான் வேற எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு அல்லாஹிட்ட சத்தியம் பண்ணி அல்லாவும் திருப்பி அதை பின்னால் கொஞ்சம் சொர்க்கத்துக்கு நெருக்குவான் அதுக்கப்புறம் அல்லாஹூதியா அல்ல எனக்கு சொர்க்கத்து வாசலுக்கு என்ன செஞ்சிரு கொஞ்சம் நெருக்கிறேன்னு சொல்லுவான் அப்படி இவ சத்தியம் பண்ணலையா வாக்கு தரலையான்னு நல்லா கேட்பான் நான் வாக்கு தந்தேன் சத்தியம் பண்ணினேன் ஆனால் உனது நியமத்தை எனக்கு என்ன செய்யலாது தூரமாக இருக்க இல்லாது அப்படின்னு சொல்லுவான் அல்லாஹூத்தாலா மன்னிப்பான்ற செய்தியெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதனால எப்பையும் எப்பொழுதும் நம்ம இந்த ரஹ்மத்து விஷயத்தில் என்ன செய்யக்கூடாது அதை வேண்டாம் என்கின்ற அமைப்பில் நம்ம என்ன செய்ய நடந்து கொள்ளக்கூடாது நம்ம எப்பயும் நன்றிக்காக அல்லாட்ட சில வார்த்தைகள் சொல்லலாம் அல்லாஹ் எனக்கு போதும் என்ற அளவில் தந்திருக்கிறான் இது தவறு இல்லை போதும் என்கின்ற அளவில் தந்திருக்கிறான் இதை அர்த்தம் வந்து இதுக்கு பிறகு வேண்டாம் என்பது அல்ல நான் அல்லாஹ விஷயத்துல என்னது மிக திருப்தியாக இருக்கிறேன் என்ற வார்த்தை தான் அது ஆனா மற்றபடி ரஹ்மத் என்று அல்லாஹூத்தாலா எதையாவது நம்மளுக்கு தருவதாக இருந்தாலும் அத்தனை விஷயத்துல எனக்கு தேவை இருக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கணும் நன்மையில எப்படி சின்னது பெரிதுன்னு பார்க்காம செய்கிறோமோ அதே மாதிரி ரஹமத்துலையும் எந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்தாலும் அல்லாவுடைய ரஹமத் நம்ம அதை என்ன செய்யணும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் புறன் புறக்கணிக்கிற அமைப்பில் என்ன செய்யக்கூடாது நம்ம இருக்கக்கூடாதுன்ற என்ன ஆதாரம் ரசூலாங் எப்படி துவா கேட்டாங்க ஒரு மலையை நிறுத்து மாதிரி துவா கேட்டாங்க ரசுலாங்க சிரித்தாங்க மனிதனுடைய ரசூலாங்க ஏன் சிரித்தாங்க ரசூசல்ல இது மாதிரி சிரிச்ச நிறைய இடங்களை பார்க்கலாம் தபஸும் அந்த அந்த தபசும் அந்த தபசும்டைய அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் மனிதர்களுடைய அந்த அவசரமான இடங்களில் ரசூலாங்க நிறைய என்ன செஞ்சுக்கிறாங்க தபசும் புன்னகைத்து இருக்கிறார்கள் அவசரமான இடங்களில் புண்ண இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் தான் ஒரு மனிதர் ரசூலாங்க சொல்கிறாங்க சொர்க்கம் போன நேரத்தில் அல்லாட்டதுவா கேட்பார் யாருல்லாம் எனக்கு இந்த சொர்க்கத்தில் விவசாயம் செய்யணும் இந்த சொர்க்கத்தில் விவசாயம் செய்யணும் அப்போ அல்லாஹூத்தால கேட்குறான் அதுக்கு தேவை இல்லாத அளவில் நான் சொர்க்கத்தை வைக்கலையான்னு கேட்பான் அதுக்கு தேவை இல்லாத அளவில் நான் சொர்க்கத்தை வைக்கலையா இருந்தாலும் நான் செய்யணும் பண்ணுவாங்க இருந்தாலும் நான் செய்ய வேண்டும் இப்ப அல்லாஹுத்தாலா அவனுக்கு அனுமதி கொடுப்பான் அப்ப அனுமதி கொடுத்தனோ விதைகள்லாம் எடுத்து என்ன செய்வான் விவசாய நிலங்கள் அப்படின்னு சொல்லி அவன் தூவுவான் சொர்க்கம் அல்லாஹுத்தாலா அதை சொல்ற அமைப்புல அமைப்பில் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா வேகம் எல்லாமே மின்னல் வேகத்தில் என்ன செய்ய நடக்கும் இவர் விதையை தூவ அதுக்கு எதிராக என்ன செஞ்சிடும் அடுத்த செகண்ட்ல வளர்ந்து அப்படி முற்ற அளவுல பெருசா என்ன செஞ்சிடும் வளர்ந்துடும் அதை பார்த்துட்டு அவன் ஆச்சரியமா என்ன செய்வான் நின்று விசாஞ்சு ஆசைப்பட்டேன் ஆனால் வே ஃபாஸ்ட்டாக என்ன செஞ்சுட்டு நடந்துட்டேன்னு ஆச்சரியமா இருப்பான் அப்போ சொல்லுவான் சொல்லுவோம் முடியும் மகனே உன்னை எதுவும் திருப்திப்படுத்த முடியாது உன்னை எதுவும் திருப்திப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறா நம்ம புகாரில் பார்க்குறோம் அட அர்த்தம் என்ன அல்லாஹ்தாலா அந்த மனநிலையை வச்சதுனால நம்ம அனுபவிக்கிறோம் அந்த மனநிலையை மனநிலை தான் நம்ம அனுபவிக்கிறோம் போதும் என்கின்ற ஒரு மாதிரியான ஒரு மனநிலை அல்லாஹூத்தாலா வைத்திருந்தால் சொர்க்கத்தில் கூட என்ன செய்யும் அந்த இன்ப மனநிலை எங்களுக்கு ஏற்படாது போதாது என்ற உணர்வு அல்லாஹத்தாலா என்ன செய்யறான் வைக்கிறான் அல்லாஹு தாலா அந்த உணர்வை அல்லாஹால சொர்க்கத்தில் அதை வைக்கிறான் இதை சொல்லி முடிச்ச நேரத்தில் என்ன செஞ்சாங்கன்னா இதை செய்து சொல்லி முடிக்கிறாங்க ஒரு கிராமப்புற வாசிக்கிறார் அவர் சொல்றாரு நிச்சயமா இது அன்சாரிகள் தான் இந்த மாதிரி கேட்பாங்கன்ட்டார் அன்சாரிகள் தான் அல்லாட்டு இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க ஏன்னா அவங்க தான் விவசாயத்தோடு சம்மந்தப்பட்டவங்க அவங்க தான் விவசாயத்தோடு சம்மந்தப்பட்டவங்கன்னு சொன்னாங்க அப்போ ரசூர் இல்லாஹ் இஸ்ரல்லா அந்த இடத்துல சிரித்தார்கள் மனிதன் எங்கே அவசரப்பட்டு பேசுகிறானோ அந்த இடங்களில் ரசூல் செல்லாவுல இசலம் அவர்கள் புன்னகைத்தார்கள் என்று செய்தி நிறைய இடங்களை நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் அது மாதிரி ஒரு இடம் தான் மலை அல்லாட்டை நிறுத்துமாறு ஏற்கனவே இப்போ அதை பொலிமாதிரி துவா கேட்டார் இப்போ நிறுத்துமாறு என்னது துவா கேளுங்கன்னு ரசூல் செல்லாவுல செல்லம் அல்லாஹுமா ஹவா எங்களுக்கு சூழ பொலி அதை நிறுத்த சொல்லலை சொல்லுவாங்க மழை வேண்டும் தகர்ந்தாலும் சரி அந்த வீடுகள் அந்த பகுதியில் அழிஞ்சாலும் சரி ஒரு நாளும் மழை என்ன செய்யாது அதாவது அல்லாஹு தால ரஹமத்தாக தான் என்ன செய்கிறான் அதே பொழிய வைக்கிறான் ஒரு தடவை மழை பொழிகிறது மழை பொழிகிறது அப்படி என்ற அந்த நேரத்தில் ரசூரா வீட்டு வெளியே வந்தாங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா அதாவது மலையில நலைஞ்சாங்க நலைஞ்சிட்டு சொன்னாங்க ஹாதா கரீபு ரப்பி இறைவனிடம் இருந்து அதாவது அதாவது புதுக்காலத்தோடு இது வருகிறது இப்போதான் இறைவனிடம் இருந்து என்ன செய்யுது இது வருகிறது என்று சூடுதாய் சலல்லா ஹோலி வசல்லாம் அவர்கள் நனைந்தார்கள் என்ற செய்தி என்ன செய்கிறோம் அதபுல் முஃப்ரத் என்ற கிரந்தத்தில் நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அப்போ இவைகள்லாம் ஒரு சூடுதாய் சலல்லா ஹோலி அவர்கள் மலை விஷயத்தில் எப்படி கவனம் எடுத்தார்கள் அப்படி என்பதை ரசூல் சல்லா அலுவலி வல்லாம் இந்த செய்திகள் உணர்த்துகின்றன அப்போ துவா கேட்கிற நேரத்தில் எப்பயும் எங்களுக்கு சூழ பொழியவை எங்களுக்கு எதிராக பொழிய வைக்காது அல்லாஹ் உம்மா ஹவாலைனா ஒலா அலைனா அப்படின்ட்டு துவா கேட்கணும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அஞ்சு நேரம் குணு தோதுருவாங்க ஏதாவது முஸ்லீம்களுக்கு ஏதாவது நடந்தால் குணுத் ஓதுற வளமே இருக்குது அப்படி ஓதுற நேரத்துல எதுக்கு ஓதுறது எதுக்கு ஓதுறதுன்னு தெரியாம பெரும் மலை ஒன்று பொழிஞ்சுது அட்டை மலை ஒன்று பொழிஞ்சது இலங்கையில அப்படி பொழிஞ்ச நேரத்துல இங்க துவா கேட்குறான் குணூத் அஞ்சு நேரம் எதுக்கு துவா கேட்குறது மழை பொழிஞ்சது இப்ப யாருக்கு எதிராக மழை பொழிஞ்ச நேரத்துல துவா கேட்கறேன் சரி துவா கேட்குறதுல என்ன நேரம் அதாவது மலை பொழிஞ்சது எங்கேயோ துவா கேட்குறது அவர்களுக்காக மலை பொழியாத இடத்துல எல்லாம் துவா கேட்கிறாங்க அவர்களுடைய அவர்களுக்கு அழிவை ஏற்படுத்தாது அவர் ரஹமத்தாக்கு இப்படி துவா கேட்குறான் அப்படி கேட்குற இடத்துல ஒரு துவா என்னன்னா அல்லாஹுமா ஹவாலைனா வலா அலைனா யார்லாம் எங்களுக்கு சூழ பொழியவை எங்களுக்கு எதிராக பொழிய வைக்காது அப்போ அவர் தொழுது முடிஞ்சுன்னு ஆள் கேட்டார் தான் மலையே பொழியல்லையன்று இங்கே மலையே பொலியல்லே மலையை பொழிஞ்ச இடத்துல இந்த துவா கேட்கணும் எங்களுக்கு எதிராக பொழிய வைக்காதே எங்களுக்கு சூழ பொழியவை என்று சொல்லி மழை பெய்த இடத்துல துவா கேட்காம இந்த இடத்துல நீ துவா கேட்குற சரியானு சொல்லி அவர் அதை எதிர்பார்க்கல அப்போ இந்த இது என்ன செய்துன்னு சொன்னால் நம்மளுக்கு வார சிந்தனையெல்லாம் என்ன செய்கிறது இவாதி மாதிரி நடைமுறைப்படுத்து மலைக்கு எதிராக குழுவுக்கு யாரும் ஓதுவாங்களா ஆனா மலைக்கு எதிராக என்ன செஞ்சாங்க குணவு தோதினாங்கிற செய்தியை பார்க்கிறோம் அப்போ அல்லாஹுமா ஹவாலை நான்றது மழை பொழிகின்ற இடத்தில் ஓதனும் மழை பொழிகின்ற அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் ஓதனும் அதே நேரத்தில் அது மலையை நிறுத்த சொல்லி என்ன செய்யக்கூடாது நம்ம துவா கேட்க கூடாது என்பதை இந்த செய்தி எங்களுக்கு சொல்கிறோம்